கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனமாக 1 யோவான் 4:18 இப்படியாக சொல்லுகிறது, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆம், என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த சத்திய வசனத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் இதில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், அச்சத்திற்கு நீங்களாகி இருப்பது எப்படி என்பதை இந்த மறையுரை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவனாய் இருப்பான் என்றால் அவன் தனக்குள் அறிக்கை செய்யப்படாத ஏதேனும் ஒரு பாவமுள்ளவனாய் இருப்பான் என்றால் அவனுடைய இருதயத்தில் பயம் குடிகொண்டிருக்கும். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆதாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது பயத்தினால் நிரப்பப்பட்டான். நான் கடவுளுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு பயந்தேன் என்று தொடக்க நூல் 3:10 நாம் கவனிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்யப்படாத பாவம் இருக்கும் வரை பயம் உங்களுக்குள் பதுங்கி இருக்கும். பயம் பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்தக்கூடும். எனினும் இருதயத்தில் மறைந்திருக்கும் ஏதோ ஒரு அசுத்தமே அவை எல்லாவற்றுக்கும் காரணமாகும். இதைதான் இந்த சத்திய வசனம் சொல்லுகிறது, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த முழுமையான அன்பே கல்வாரி அன்பாகும். இவ்வுலகத்தில் உள்ள பாவங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய பாவம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது கடவுளுடைய மிக பெரிதான கற்பனையாகிய உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்னும் கற்பனையே மீறுவதே. ஆகவே கடவுளை நம்முடைய முழு இருதயத்தோடும் நேசியாது இருந்தாலே மிகப்பெரிய பாவமாகும். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவப்பிள்ளையே, கடவுளை முழு இருதயத்தோடு நேசித்தலே மனிதனுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நிவாரணமாகும் என்பதை சற்று புரிந்துகொள். நாம் ஆண்டவராகிய இயேசுவுக்காக கொண்டிருக்கும் அன்பை எவ்விதம் அளக்கக்கூடும்? நம்முடைய மிக மோசமான சத்துருவை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டுமே நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிறோம். அது அல்ல, இந்த சத்தியத்தை குறித்து நாம் மத்தேயு 25 வாசித்து பார்த்தால், கடைசியான அல்லது மிக சிறியவனான ஒரு நபருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை ஆண்டவராகிய இயேசுவுக்கே செய்தீர்கள். நீங்கள் என்னை வெறுத்தீர்கள், அக்கிரமம் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு நியாயத்தீர்ப்பு நாள் அன்று தங்களை நோக்கி கூறுவதை கேட்டு சிலர் அதிர்ச்சியுறுவார்கள். ஆம், என் அன்பு தேவப்பிள்ளையே, உம்முடைய எல்லா பாவங்களோடும் நீர் ஆண்டவராகிய இயேசுவிடம் செல்வீராக. கல்வாரி அன்பு உம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உமக்காக எல்லா வாசல்களையும் திறக்கும். உம்முடைய பிரச்சனை எதுவாயிருந்தாலும் கல்வாரி அன்பு எல்லா பயங்களையும் மேற்கொள்ளும். கல்வாரியில் ஆண்டவராகிய இயேசு மரண பயத்தை பரிகரித்து வாழ்வை வெளியரங்கமாக்கினார். ஆம், என் அன்பு தேவப்பிள்ளையே, நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரே இடம் கல்வாரியே. இந்த சிந்தனையோடு கூட நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அச்சத்திற்கு நீங்களாகி எப்படி வாழ வேண்டும் என்கிறதை இந்த மறையுறையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த என் அன்பு தெய்வமே, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற பாவமே அச்சத்தை கொண்டு வருகிறது. அவன் முற்றிலுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அதை கழுவி தூய்மையாக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை புரியாமல் இருக்கிற அநேகருக்கு இது ஒரு புரிதலாக இருக்கட்டும் சுவாமி.
இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் தொடுவீராக. அவர்கள் கண்கள் ஒளி பெறட்டும். மறைவானதெல்லாம் உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய முழுவதுமாக ஒப்பு கொடுத்து முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உம்மை தொழுது கொள்ளுகிற சிலாக்கியத்தை தந்து இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த நாளுக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.